skin silky ah irukku romba nalla irukku mudi touch pandradhukku apdi vandhu enakku romba sandoshama irukku ummeyiley indha season la ipdi oru hair pack vandhu na try panuven na nanikave illa. Hi friends, welcome back to our YouTube channel. Naan Jegathees, Meena, ellarum epdi irukkeenga? Na romba nalla iruken. Innikku nammoda channel la edha pathi paakka porom appadina namma start pannirukka 30 days hair growth challenge la innikku vandhu day 28. Innikku namma poda porradhu 10th hair pack. Inna rendu naalla nammoda challenge mudiya podu. So mudi alandhu paakkradhala na romba excited ah iruken. So innikku namma poda pora indha hair pack vandhu nammoda hair oda growth mattum illama thickness ah improve pannakudiyadhu. Adhu mattum illama ஸ்பிட்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ண நிறைய பேருக்கு வந்து முடி உடஞ்சு உடஞ்சு விழுகுது அப்புறம் கீழே வந்து ரெண்டு ரெண்டா கட்டா இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்களா ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃபையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஹேர் பேக்குக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது வெந்தயம் வெந்தயத்தில் வந்து நிறைய விட்டமின் ஏ கே இருக்கு இது நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்றதோட நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹேர் க்ரோத்தை வந்து இது நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வெந்தயம் வந்து நம்மளோட டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணி ஹேரை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெந்தயத்தை வந்து நான் 2 ஸ்பூன் வெந்தயம் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த சேலஞ்சில் இது வரைக்கும் நம்ம வெந்தயத்தை வந்து ஹேர் பேக்கை அப்ளை பண்ணவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ வெந்தயம் யூஸ் பண்ணால் கோல்டாகுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் அந்த முறையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஊற வச்சிருக்கிற வெந்தயத்தை ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் அடுத்ததான் இந்த சேலஞ்சில் நான் எடுத்துக்கிட்ட மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் தான் ஏன்னா நம்ம இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சே தேங்காய் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ தேங்காய் இதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்குது இதை வந்து நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதோட ஹேரோட க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும் டேமேஜ் ஹேரை ரிப்பேர் பண்ணும் ஸ்பிளிட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ தேங்காய் வந்து இந்த ரெய்னி சீசனில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஸோ அதனால தான் இதை நம்ம சேலஞ்சாக எடுத்திருக்கோம் இப்போ வெந்தயத்தோடு நம்ம தேங்காயையும் சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறோம் இதை கிரைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெந்தயத்தை ஊற வச்சோம்லாம் இந்த தண்ணியவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை நான் எடுத்துக்கிட்டது அரை மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்களும் இதே அளவுக்கு எடுத்துக்கலாம் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் வெந்தயம் வந்து பேக்கை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கோல்டாகும் அதனால் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக ஹேர் பேக் நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு கோல்ட் ஆகாது ஸோ வந்து இப்போ இது கூட நம்ம அடுத்ததான் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸீட்ஸோட ஜெல்லு தான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் ஃப்ளெக்ஸீட்ஸ் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் அந்த தண்ணி கொதித்து நல்ல ஒரு ஜெல்லி ஃபார்மில் வந்ததுக்கப்புறமா அதை வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம ஒரு இதில் வந்து ஃபில்டர் பண்ணிடணும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜெல்லி ஆயிரும் ஸோ இதுதான் ஃப்ளெக்ஸீட்ஸோட ஜெல் இப்போ இந்த ஜெல்லை நம்ம ஹேர் பேக்கோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ளெக்ஸீட்ஸோட ஜெல்லை நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னா அதில் நிறைய ஒமேகா 3 அண்ட் ஃபிக்ஸு ஃபேட்டி ஆசிட் இருக்குது இது வந்து நம்மளோட ஹேரோட திக்னஸை நல்லா ப்ரொமோட் பண்ணும் ஹேருக்கு வந்து ஒரு நல்ல எலாஸ்டிக் தன்மையை கொடுக்கும் ஹேர் வந்து உடஞ்சி போகாமல் பார்த்துக்கும் ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்ஸீட்ஸ் வந்து நம்மளோட ஹேரோட க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும் திக்னஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து ஜெல்லாக நம்ம எடுத்திருக்கோம் இந்த சேலஞ்சில் நம்ம எடுத்துக்கிட்ட சூப்பரான ஹேர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஹேர் பேக் பார்க்குறதுக்கே இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பிளிட்டன்ஸுன்றது ஒன்று இல்லவே இல்லாமல் போயிடும் நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி செம்ம சாஃப்டாக இருக்க போகுது இப்போ ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னேன்ல வெந்தயம் வந்து யூஸ் பண்ண முடியாதவங்களுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அது என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ளெக்ஸீட்ஸையும் வெந்தயத்தையும் ஒன்றாவே போட்டு நீங்கள் நல்லா ஜெல்லி மாதிரி வந்து நல்லா பாயில் பண்ணலாம் அதையே வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி கோகோனட் மில்க் இல்லைன்னா கோகோனட் க்ரீமோடு ஆட் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குமான்னு கேட்டால் நான் வந்து ஷியராக சொல்ல மாட்டேன் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் ஹேர்லையும் ஸ்கேல்ப்லேயும் நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி செக் எடுத்துக்கணும் நீங்கள் இன்றைக்கி ஹேர் பேக் போடுறீங்கன்னா முந்தின நாள் நைட்டே ஆயில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ இப்போ பேக் அப்ளை பண்ணலாம் பேக் பார்க்குறதுக்கு பிசைஞ்சு வச்ச மைதா மாவு மாதிரி செம்மையாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே இந்த சீசனில் இப்படி ஒரு ஹேர் பேக் வந்து நான் ட்ரை பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை அவ்வளவுலாம் கோல்ட் ஆகாது நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சிக்க விழாது அதே மாதிரி முடி வந்து கையோட வராது இது வந்து நல்ல ஒரு வலுவலுன்னு இருக்கும் அதனால் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹேரை வந்து நல்லா ஸ்பிளிட் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கணும்
இந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து சரியாக அப்ளை பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஹேர் பேக் நம்ம போடாத இடத்துல வந்து ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து பார்க்குறதுக்கு முடி எப்படி இருக்குன்னா ஏற்ற இறக்கமாக இருக்கும். நம்ம நல்லா அப்ளை பண்ணாலே நல்ல க்ரோத் கொடுக்குற முடி சீக்கிரமாக வளர்ந்துடும். அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ண மட்டும்னா ரொம்ப வந்து லேட்டாக க்ரோத் ஆகும். அதனால் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுத்துடணும். எக்ஸஸாக இருக்கிறதையும் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேர் பேக் அப்ளை பண்ணி 15-20 நிமிஷம் கழிச்சிட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு இல்லைன்னா சிக்கக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி டைல்யூட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் முடி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பயங்கர சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். முடி டச் பண்ணுறதுக்கே அப்படியே வந்து என்ன பளபளன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து டச் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்ட்ரெயிட் லுக் வேற கொடுத்துருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சில்கியாக இருக்குது முடி பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, அடுத்த ஹேர் பேக் போடுற வரைக்கும் நம்மளோட தலையில் ஆயில் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.